சர்க்கரைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றது பார்ப்போம். காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயை கண்டுபிடிச்ச உடனே ஏற்படாது. நம்ம சர்க்கரை நோயை நல்லா கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம் மருந்து மூலியமாகவோ இல்லை இன்சுலின் மூலியமாகவோ கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வராது. அப்போ கட்டுப்பாட்டில் இல்லாமல் சர்க்கரை நோய் ரொம்ப அதிகமாக அளவு பக்கத்தில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த விளைவுகள் வரும். விளைவுகளில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்ணோட விழித்திரையோட பின்பகுதியை பாதிக்கலாம். இப்போ கண் மங்கலம் தெரியுது லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும். ஸோ அதனால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் ரொம்ப வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நரம்புகளை பாதிக்கலாம் கால் இரிக்ஷன் கால் மரத்து போகிறது. அப்புறம் சிறுநீரகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் வந்து புரதச்சத்து வந்து சிறுநீரகத்தில் நீரில் லீக் ஆகும். அதனால சிறுநீரக ஃபங்க்ஷன்ஸை வந்து குறைச்சி கிட்னி ஃபெயிலியர் வச்சிடும் சிறுநீரகம் வேலை செய்யறதை நிறுத்திக்கொள்ளலாம். அதே மாதிரி இதயத்தில் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு மற்றும் வந்து இந்த கொழுப்பு சத்து அடைக்கினால ரத்த ஓட்டங்கள் வந்து காலில் போகிற ரத்த வளங்கள் அடைத்து இருக்கலாம். அதே மாதிரி மூளைக்கு போகிற ரத்தங்கள் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் இல்லை பேரலிசஸ் சொல்லணும் இந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயை நம்ம நல்ல கட்டுப்பாட்டிலையும் கொழுப்பு சத்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கண்ட்ரோலில் வச்சுருந்தாலும் அதே மாதிரி கூட ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது மூலிமா நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது சர்க்கரை நோய் நோயாளிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்.